நூற்றுக்கு மேற்பட்டவர்கள், நூற்று கணக்கானவர்கள், ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள், குக்கி பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 80 நாட்கள் பற்றி தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிற நிலையில் அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த முயற்சியையும் அந்த மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை விட இந்திய ஒன்றிய அரசு அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை என்பதுதான் வேதனையிலும் வேதனை. இந்த கொடூரத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக பிரேன் சிங் என்கிற மணிப்பூர் முதலமைச்சரை, இந்த வன்முறை வெறியாட்டத்தை வேடிக்கை பார்த்தவர் அல்லது தூண்டிவிட்டவர் என்கிற அடிப்படையிலே அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும், அவரை சிறைப்படுத்த வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. 80 நாட்களாக இதை தொடர்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற, மௌனித்து கிடக்கிற, வேண்டுமென்று இதை அலட்சியப்படுத்தி கண்டுகொள்ளாமல் விலகி நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். பெண்ணுனா பெண்ணுதான், அவளுக்கு உரிய பரிகாரம் நிச்சயமா கிடைக்கும். ஆனா நீங்க ஏன் இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க? புருஷங்காரன் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? பாராளுமன்றம் கூடுற வரைக்கும் 75 நாள் அந்த வீடியோவை யார் ரகசியமா வச்சிருந்தீங்க? பார்லிமெண்ட்டை முடக்கிறதுக்கு முதல் நாள் ஏன் இந்த வீடியோ வெளியிட்டீங்க? இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். சரி, இதுல பிரதமர் நாங்க பதில் சொல்லணும்ல, நீங்க பதில் சொல்லுங்க. ராகுல் காந்தி வாயத்திற்கு சொல்லுங்க, ஸ்டாலின் வாயத்திற்கு சொல்லுங்க, சார் ஏன் இத்தனை நாளா வீடியோ வெளியில வரல என்று ஸ்டாலினை கேட்க சொல்லுங்க, வாயத்திறன் சொல்ல சொல்லுங்க. அப்போ வேங்கை வயலில் இவ்வளவு நாளா பிரச்சனை இருக்குது, முதல்வர் பதவியில் சொல்லுங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு 22 பேர் செத்து போயிட்டான், ஸ்டாலினை ரிசைன் பண்ண சொல்லுங்க. மலக்குழி மரணங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு முதலமைச்சரே வேதனை தெரிவித்திருக்கிறாரு. மற்ற துறைகள்லாம் நம்ம முன்னேறிட்டோம், இன்னும் மலக்குழி மரணங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்குன்னு சொல்றாரு, ரிசைன் பண்ண சொல்லுங்க. கட்சிக்கு எதிராக செயல்படுவோம், நாங்களும் தேசத்துக்கு எதிராக செயல்பட மாட்டோம். இப்ப இவங்க பண்றதுல அந்த தேசத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. ஏன் மணிப்பூர் பிரச்சனை பத்தி ஏன் ஐரோப்பிய யூனியன்ல பேசுறாங்க? ராகுல் காந்தி கண்டிப்பாரா? ஸ்டாலின் கண்டிப்பாரா? இது இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சனை. இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சனையில் நடப்பதை ஐரோப்பிய யூனியன் எப்படி எங்க விஷயத்தில் தலையிடலாம் கேட்பாரா? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? காஷ்மீர் பிரச்சனையை பத்தி பாகிஸ்தான் பேசக்கூடாதுன்னு சொன்னோம்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து, சர்வதேச மன்றங்கள்ல காஷ்மீர் பிரச்சனையில என்ன சொன்னாங்க? மனித படுகொலை நடக்குது, மனித உரிமை மீறல் நடக்குது, எதிர் அரசுக்கு எதிராக பேசுறவங்களாம் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். பாகிஸ்தான் பேசுறப்ப நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுத்தோம்? இது இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சனை, இதை பாகிஸ்தான் பேசக்கூடாதுன்னு சொன்னோம்ல, பல உலக நாடுகளில் பேச விடாமல் தடுத்தோம்ல. இப்ப ஐரோப்பிய யூனியன் ஏன் பேசுறான்? அப்ப அதுக்கு பின்னால யார் இருக்கா? ஐரோப்பிய யூனியன் பேசுறதுக்கு அனுமதிச்சது யாரு? கண்டிக்க வேண்டாமா ராகுல் காந்தி? இந்தியா ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா சார் இது. இது இந்தியாவில் குற்றவாளிகள் சட்டத்தினால் நிறுத்தப்படுவாங்க, தண்டிக்கப்படுவாங்க, உச்சபட்ச தண்டனை வழங்குவோம், யாரையும் விடமாட்டோம். வி வில் நாட் ஸ்பேர். ஆண்களுக்கு அநீதி இழைத்தவர்களே விடமாட்டாத அரசு பெண்களுக்கு அநீதி இழைத்தவங்களை உண்டுலன்னு பண்ணிடுவோம். ஆனால் நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்கன்ற சந்தேகங்களுக்கு இருக்கு. நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறீங்க.